வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டோருக்கு பாலிஷ் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வேங்காய் மரத்துக்கு வந்து பாலிஷ் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பாலிஷ்லாம் தொடையக்கூடாது. அது வந்து முறையான ரூல்ஸ்லாம் இருக்குது. அது வந்து முதல் ஸ்டெப் வந்து நம்ம வந்து வாஸ்கல்லாம் வச்சு உடனே அழுக்கு சிமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணால் தான் பாலிஷ்லாம் போட முடியும். வாங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாசுக்கல், சிமெண்ட்டு, அழுக்கு, பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து உளிங்கெலாம் இருக்கும். நம்ம வால் தகடு மரம் இருக்கிற வால்லாம் இருக்கும். அங்கே வால்பட்டையில் கேட்டால் தருவாங்க இதுமாரி வாங்கி போனோம் வால் தகடுலாம். அது வந்து நம்ம சைஸுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து வெட்டிக்கின்னு இதுமாரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பூ மூளை முடுக்கலாம், சிமெண்ட்டு அழுக்கெலாம் சுரண்டி எழுக்கணும். தேய்ச்சா வராது, மூளை மூளை இருக்கிற அழுக்கெலாம் தேய்ச்சா வராது. நம்ம வந்து சீவி தான் எடுக்கணும். அப்புறமா தேய்க்கணும், அதாவது க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக தேய்க்கணும். 100 ரோல் எம்எரி பேப்பரில் வந்து தேய்க்கலாம். மரம் வந்து எந்த நீட்டில் இருக்குதோ அந்த நீட்டில் தேய்க்கலாம். பூ டிசைன் எல்லாம் மூளை முழுக்க பிசுறெலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீனாக தேய்ச்சிடணும். நம்ம எதாவது சீவணுமோ பிசுறு கிசுறுலாம் வரும், அதெல்லாம் தேய்ச்சா தான் ஷைனிங்காக இருக்கும். உள் மட்டும்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீனாக சீவிட்டு தேய்க்கணும். தேய்க்காமல் அப்ளை பண்ணால் ஷைனிங் வராது. க்ளீனாக தேய்ச்சி தூசெலாம் தட்டிட்டு நம்ம வந்து சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து சீலரில் கலர் பவுடர் போட போகிறோம். அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று திணர் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல திணர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பவுடர் போடலாம். கலர் பவுடர் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். லைட்டாக நான் போடுறேன், எவ்வளோ போகிறோம் பாருங்கள். அதாவது நம்ம வந்து 1/2 லிட்டர் கலக்கு போகிறோம். 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு 1/2 கிராம் அதுக்குள்ளே தான் போடணும். ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா அது வந்து படக்க மரம் கலர் ஆயிரும். நான் வந்து ரெட் கலர் பவுடர் அப்ளை பண்ணேன். ரெட் கலர் அப்ளை பண்ணாக்கா கடைசியில் பாருங்கள் அது வந்து என்ன மாதிரி கலர் வருது பாலிஷ் போடுறப்போ அப்படின்னு பாருங்கள். நான் வந்து திணறில் கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சீரலில் போட்டு கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா அது மிக்ஸ் ஆகாது. அப்போ தான் சீலர் ஊற்றி நான் பாதி பாதி மிக்ஸ் பண்ணுறேன். திணறில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலைக்கணும். பாருங்கள் ஒரு ரெட், அந்த ரெட் கலர் பவுடர் போட அந்த ரெட் கலர் இதுக்கு வந்து பாருங்கள் அந்த சீலர் கலங்கனாக்கா. அது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோட் தான் அப்ளை பண்ணணும் கலர்லாம். நம்ம வந்து 2 கோட் அப்ளை பண்ணாக்கா பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். அந்தமாதிரி கலர் வந்து ரொம்ப ஏற்றக்கூடாது. நேச்சுரலாக கலக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கலர் பவுடர் போட வேணாம். ஒரிஜினலாக கேட்குறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கலர் பவுடர் போடக்கூடாது. நம்ம வந்து எல்லாம் ஒரே ஷேடாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து கலர் பவுடர் போட்டு தான் ஆகணும். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான். கலர் பவுடர் போட்டு அப்ளை பண்ணுறவங்க வந்து தப்பு தப்பாக போட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய கலர் பவுடர் போட்டு வச்சுட்டாக்கா அது வந்து கிரைன்ஸ்லாம் மறைஞ்சிரும், ஒரிஜினல் மறைஞ்சிரும். நம்ம வந்து கலர் பவுடர் போடுறோம் அப்படின்னா லைட்டில் தான் போடணும். அது வந்து ஒரிஜினலாகிட்டே தெரியணும். நான் போடுறப்ப பாருங்கள் அந்த நேரம்லாம் தெரியும். ஒரு சிலர் நிறைய போட்டுட்டு கிரைன்ஸ்லாம் மறைஞ்சிச்சு என்ன பண்ணலான்னு கேட்பீங்க. அது அது மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து வேலை வந்து டபுள் மடங்கு ஆயிரும். அதை வந்து சீவி தேய்க்கணும், அது மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். நம்ம வந்து லைட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே கோட்டு அப்ளை பண்ணணும். மூளை மூடுகள்லாம் போகாது. பூ டிசைன்லாம் அதெல்லாம் வந்து நம்ம பிரிஸ்லேயே தான் அப்ளை பண்ணணும். பிரிஸில் அப்ளை பண்ணிட்டு மட்டத்தில் வந்து துணியில் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து கிளாஸ் கோர் மல்லு துணின்னு ஒன்று இருக்கும், அது வந்து காட்டன் துணி. காட்டன் துணி இல்லாதவங்க வந்து பனியன் கிளாத்தில் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து கலந்து வச்சுக்கிற சீலர் வந்து நல்லா அந்த துணியில் நல்லா பால் மாதிரி கட்டின்னு நம்ம வந்து நீட்டிட்டாக தொடையணும். நீட்டிட்டாக துவச்சோம்னா நல்லாயிருக்கும். அது வந்து துண்டு துண்டாக தொடையக்கூடாது. மரம் நீட்டிட்டாக இருக்குதா நீட்டிட்டாக தொடையணும். குறுக்கு நறுக்கும் தொடையக்கூடாது. மரம் எந்த வாரத்தில் இருக்குதோ அந்த வாரத்தில் தொடையணும். நல்லா ஒட்டப்பிஞ்சு தொடையணும். அதுமாதிரி சரக்குலாம் வந்து நம்ம தொடையிறோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஒட்டப்பிஞ்சு வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப மொதல் மொதல் வச்சு வச்சா சார சாரியாக இருக்கும். நம்ம பாலிஷ் போகிறப்போ வந்து அலையாக இருக்கும். ஒரு பெயிண்ட் வச்ச மாதிரி பெருசில் பெயிண்ட் வச்சா எப்படி இருக்கும் அதுமாதிரி இருக்கும். சீரர் போடுறோம் அப்படின்னா நல்லா ஒட்டப்பிஞ்சு ஒரு கோட்டு, அதாவது கலர் வந்து ஒரே கோட்டு தான். ஒரே கோட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஒரு ஷேடு ஃபுல்லாக ஒரு ஷேடு வந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கப்போ தெரியும் உங்களுக்கு டோர் வந்து நல்லா ஒரே ஷேடு ஆகிற மாதிரி வரும் கலரு. ஒரு சில மரம் வந்து வெளுப்பாக இருக்கும். அப்படி வெளுப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து தனியாக நம்ம பாலிஷில் கலர் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக ஒரு கோட்டு அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சைன் கோடு வந்து சீலர் அப்ளை பண்ணணும். அதாவது வெறும் சீலர், வெறும் சீலர் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று திணர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நம்ம எப்படி வாசுகாலுக்கு டோருக்கு அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் வாசுகாலுக்கும் அப்ளை பண்ணணும். கலர்லாம் ஃபுல்லாக மற்றது மலாம் இருந்தால் நம்ம வந்து துணியில் அப்ளை பண்ணலாம். பூ டிசைன்லாம் இருந்தால் நம்ம வந்து பிரிஸில் அப்ளை பண்ணணும். நம்ம டோருக்கு எப்படி ப்ராசஸ்ஸோ அதே மாதிரி தான் வாசுகாலுக்கும். அதுமாதிரி சீலர் மிக்ஸ் பண்ணுறது எல்லாம் ஒன்றே தான். வாசுகாலுக்கும் அதே தான். மூளை மூடுகள்லாம் போகாத இடத்துலாம் வந்து பிரிஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கோனஸ்லாம் கூட துணியில் போகாது, அந்த கீத்துங்கிறத்தெல்லாம் போகாது. பிரிஸில் தான் அப்ளை பண்ணணும். ஒரு கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர் அப்ளை பண்ணணும். கலர் வந்து எப்போவுமே ஒரே கோட்டு தான் அப்ளை பண்ணணும். 2 கோட்டெலாம் அப்ளை பண்ணாங்க. நான் ஏன் இத்தனை முறை சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து 2 கோட்டுக்கு அப்ளை பண்ணால் 2 கோட்டு 3 கோட்டு அப்ளை பண்ணாக்கா பெயிண்ட் வச்ச மாதிரி ஆயிரும்.
சரி, நம்ம வந்து இப்போ வந்து கலரெலாம் ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், நம்ம வந்து சீலர் 6 லிட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா தின்னர் 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி பூ டிசைன்லாம் இருந்தால் கொஞ்சம் தின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எப்போவுமே பூ டிசைன்லாம் வந்து கட்டவே அடிக்காதீங்க, கட்டு வச்சாக்கா மொத்த மதியாக இருக்கும். அதுமாதிரி பூ கீத்தெல்லாம் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கீத்தெல்லாம் உக்காந்துச்சுன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியும், பாலிஷ் போட்டாக்கா மஞ்சள் மஞ்சள் ஆயிரும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாயிரும். எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணுறது, அதாவது மிக்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் பூ டிசைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னர் ஊற்றி அப்ளை பண்ணணும். ஒரு சில சீலர்லாம் வந்து கட்டியாக இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சீலர் வர சீலர் வந்து கொஞ்சம் தின்னராக வரும், அதாவது எப்படின்னா கொஞ்சம் இலவாக வரும், அதெல்லாம் கொஞ்சம் தின்னர் கம்மியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா கலக்கணும். சீலை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் தின்னரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மிக்ஸ் பண்ணலாம் திரித்திரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூளை முடுக்கு பூக்கெல்லாம் வந்து பிரிஸில் அப்ளை பண்ணணும். மாதிரி பிரிஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோட் அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து 6 கோட்டு தான் மறுபடியும் இன்னொரு கோட் அடிக்கணும். நம்ம வந்து 2 அச்சுகத்துலேயே அச்சுன்னு இருந்தால் திரித்திரி ஆயிரும், மொத்தமாக ஆயிரும். நம்ம ஒரு கோட் பிரிஸில் அச்சு போகிறோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒரு கோட் அடிக்கிறதா கட்டி அதுக்குள்ள காஞ்சிரும், மறுபடியும் இன்னொரு முறை அடிக்கலாம். இது மாதிரி பூ டிசைனுக்கு வந்து ஒரு 5-6 முறை ஒரு தான் அடிக்கும் பிரிஸில் அடிக்கலாம். ஃபைனில் கூட பண்ணலாம், பிரிஸில் அடிக்க தெரிஞ்சும் அடிக்கலாம். அது நேக்கு அடிக்கணும், அதாவது அடிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பிரஸ் இது இல்லாமல் அடிக்கணும். பிரஸ் ஓட்டணும், அது கோடு வராத அளவுக்கு அடித்தா பரவாயில்ல. நம்ம வந்து அந்த கோடெலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா பிரஸில் ஒரு 4-5 முறை அடிச்சுட்டு மல்லு துணியில் அப்ளை பண்ணோம். பூ டிசைன்லாம் வந்து மல்லு துணியில் அப்ளை பண்ணாக்கா அந்த கோடெலாம் தெரியாது. அது மாதிரி லாஸ்ட்டில் தொடங்கிறப்போ வந்து தின்னராக வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா பிரஸ் 4-5 முறை அடிச்சுட்டு துணியில் ஒரு 4-5 முறை போடணும், நல்லா ஷைனிங் வரும். நமக்கு நல்லா ஷைனிங் வேணும் அப்படின்னா வந்து நம்ம 2 கோடு சீலர் அப்ளை பண்ணணும். ஒரு கோட் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு 2வது நாள் சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா பட்டிலாம் பார்த்து தேய்க்கணும். பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி 2வது கோட் சீலர் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் காய விட்டு மறுபடியும் பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங் வந்துடும், இன்னும் நல்லா ஷைனிங் இருக்கும் பாலிஷ் அப்ளை பண்ணால். நம்ம வந்து 1 கோட் சீலர் 1 கோட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். அதுதான் நீங்கள் வீடியோவை பார்த்துன்னு இருக்கிறீங்க. இப்போ வந்து நல்லா, அதாவது சீலர் நல்லா ஏற்றினோம், அதாவது 1 கோட் சீலர் போடுறோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லா முழுக்க சீலர் ஏற்றணும், கம்மியாக சீலர் ஏற்றக்கூடாது. நல்லா சீலர் அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். ஃபுல்லாக காய விட்டால் நல்லா ஷைனிங் இருக்கும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு மறுநாள் வந்து பட்டி பார்த்து தேய்க்கணும். நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லா காய விடுறோமோ சீலர் போட்டு அவ்வளோ நல்லா ஷைனிங் இருக்கும், நல்லா பாலிஷிங் ஏறும். நம்ம வந்து சரியாக காய விடாத நம்ம பட்டி பார்த்து தேய்க்கிறோம் அப்படின்னா வந்து ஷைனிங் வராது. நம்ம வந்து தேன் மெழுகில் வந்து பட்டி பார்க்குறோம். இது வந்து கை பாலிஷ்ன்றதுனால வந்து தேன் மெழுகு பட்டி பார்க்குறோம். நம்ம வந்து மரம் என்ன கலர் ஆகுதோ அந்த தேன் மகளில் அந்த கலர் பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மரம் எந்த ஷேடில் இருக்குதோ அந்த ஷேடில் நம்ம வந்து தேன் மகளில் கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். பட்டிலாம் பார்த்து 150 நம்பர், அதாவது 150 ML பேப்பரில் வந்து மூளை முடுக்கெலாம் நல்லா க்ளீனாக தேயணும். பூ டிசைன்லாம் சீலர் போட்டு தேய்ச்சா அந்த ரஃப்னஸ்லாம் வந்துடும். ரஃப்னஸ்லாம் வந்துச்சுன்னா தூசெலாம் தட்டிட்டு நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து மேனுவல் பாலிஷ் தான் அப்ளை பண்ண போகிறோம். தூசெலாம் தட்டி பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தூசெலாம் தட்டிட்டோம். நம்ம வந்து கை பாலிஷ் தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து தேன் மெழுகுலாம் பார்க்கக்கூடாது. அப்படி தேன் மெழுகுலாம் பார்த்தா ஒதுக்கிறோம். நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வந்து நம்ம தேன் மெழுகு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கை பாலிஷ் மட்டும்தான் அந்த தேன் மெழுகு அப்ளை பண்ணணும். நம்ம வந்து மூளை முடுக்கு போகாதத்தெல்லாம் வந்து பிரிஸில் அப்ளை பண்ணலாம். பிரிஸில் அப்ளை பண்ணுறது ஒரு 4-5 முறை நம்ம 4-5 தடவைக்கு மேலே கூட அப்ளை பண்ணலாம். 4-5 தடவைகள் மேலே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து மல்லு துணி அப்ளை பண்ணணும். நம்ம முறையும் பிரஷ் அப்ளை பண்ணுறப்போ நல்லா காய விடணும். அதாவது நம்ம 1 நிமிஷமாவது மினிமம் மேக்ஸிமம் 1 நிமிஷமாவது ஆற விட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு கோட் அப்ளை பண்ணலாம். அந்த 1 நிமிஷத்தில் வந்து ஆறிடும், அது மேலே நம்ம மேலே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாக்கா நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈரத்து, அதாவது நம்ம அடிக்க வச்சுன்னே போகிறோம் அப்படின்னா ஈரமாக இருக்குது, அதே வார்த்தையில் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்து சரக்கு தொட்டு தொட்டு அடிக்கிறப்போ அது வந்து கசகசன்னு ஆகும், அப்படியே மூளை முறையில் வந்து சொறி பிச்சா மாரி இருக்கும். அதுக்கு தான் வந்து எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அச்சது மேலே அடிக்கக்கூடாது. ஒரு கோட் அச்சுட்டு போகிறோன்னா மறுபடியும் அதே மாதிரி, அதாவது 1 நிமிஷம் ஆறிச்சு அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அச்சுன்னு வரலாம். நம்ம வந்து மட்டத்துலாம் வந்து நல்லா துணியில் போட நல்லா ஷைனிங் வந்துடும். பூக்கெல்லாம் நல்லா ஷைனிங் வரணும் அப்படின்னா நம்ம வந்து சீலர்லாம் போகிறது முன்னாடி நல்லா தேய்க்கணும். சீலர் போட்டதுக்கு அப்புறமும் நல்லா தேய்க்கணும். ஏன்னா சீலர் போடுறதுக்கப்புறம் வந்து அந்த ரஃப்னஸ்லாம் இருக்கும், சொல்லு அந்த ரஃப்னஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக பட்டி பார்த்து க்ளீனாக தேய்ச்சா மட்டும்தான் அந்த ஷைனிங்கே வரும். நம்ம வந்து சரியாக தேய்க்காத கை ஓட்டி விட்டுட்டாக்க நல்லா ஷைனிங்கே வராது. அந்த ரஃப்னஸ்லாம் இல்லாமல் நம்ம கை வச்சா தெரியணும். நம்மளுக்கு பட்டி பார்த்து தேய்க்கிறோம் அப்படின்னா பூ உள்ள வந்து நம்ம கை வச்சு பார்க்கணும், சொரான்னு இருக்குதா அப்புறமா ஒரு அலையிலையாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம நல்லா க்ளீனாக பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு நம்ம பிரஸில் அப்ளை பண்ணாக்கா
அந்த பூ டிசைன்லாம் வந்து நல்லா உடனே ஷைனிங் வந்துடும். ஒரு சிலர் வந்து சும்மா சரியாக தேய்க்கு தெரியாது, சரியாக தேய்க்கு தெரியாத மேலே ஓடுமா அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே பாலிஷ் அப்ளை பண்ணுவாங்க, அது வந்து சில சில சிலான்னு இருக்கும், அது பாலிஷ் ஃபினிஷிங் மாதிரி தெரியாது, ஒரு டச்சு டச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே நல்லா நல்லா சீவி தேய்ச்சி சீலர் போட்டு பட்டி பார்த்து நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணாக்கா இன்னும் நல்லா ஷைனிங் இருக்கும். நம்ம வந்து பிரஷில் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு 4-5 முறை 10 முறை கூட நம்ம வந்து பூ டிசைன் வந்து பிரஷில் அப்ளை பண்ணலாம். அது கடைசியில் கடைசி டைமில் வந்து நம்ம வந்து இப்போ அந்த மல்லுத்துள்ளில் வந்து அப்ளை பண்ணோம், பூ டிசைன் வந்து மல்லுத்துள்ளில் அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணால் உடனே நல்லா ஷைனிங் இருக்கும். அதுமாதிரி நம்ம மட்டத்துலாம் போடுறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 50 முறை 60 முறையாவது போடணும். அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஷைனிங் இருக்கும். மட்டத்துலாம் போடுறோம் அப்படின்னா நல்லா ஒட்ட பிரிஞ்சு போடணும், சாரியாக வரக்கூடாது. நான் வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி யூஸ் பண்ணுறேன். மல்லு துணி இல்லாதவங்க வந்து இந்த காட்டன் கிளாத்தில் வந்து பனின் வரும், அந்த பனின் துணி யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து மல்லு துணி வந்து நல்லா நம்ம ஒட்டு பிஞ்சு அப்ளை பண்ணோம். நம்ம ஒரு முறை தொடங்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம், அது ஒரு 30 செகண்டாவது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டு தொடங்கணும். நம்ம ஏற்ற மேலே துவைச்சோம்னா நம்ம நான் தான் துவைச்சாலும் துணி ஓடாது. அதுமாதிரி மூளை மூடுகள்லாம் வந்து நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சி தொடையணும். ஒரு 4-5 முறை பிரஷ் அடிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் மல்லு துணியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக துவச்சி விட்டோம்னா அந்த பிரஷ் ஓடின கோடெலாம் மறைஞ்சிரும். நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா ஒட்டி பிஞ்சு தொடையணும். ஒரு அளவு அது ஈரப்பதம் இருக்கணும், வெறும் துணியை வச்சு தொடையக்கூடாது. அது வெறும் துணியை வச்சு தொடையிறோம் அப்படின்னா ஷைனிங்கே வராது. ஒரு அளவுக்காவது ஈரப்பதம் இருக்கணும். நல்லா ஆறு விட்டு ஒரு 30 செகண்ட் ஒரு முறை ஆறு விட்டு போடணும். ஆனால் இப்போ இதுமாதிரி ஒரு முறை போட்டோம் அப்படின்னு ஒரு 30 செகண்டாவது நம்ம ஆறு விட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டு அப்ளை பண்ணணும். இது மாதிரி நம்ம ஃபைனல் கோட்டிங் வரையும் அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி தொடங்கிடுமோ அதுமாதிரி ஃபைனல் கோட்டிங் வரையும் அப்ளை பண்ணணும். ஃபைனல் கோட்டிங்கில் இன்னும் நல்லா ஒட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சரக்கு வச்சு நல்லா அப்ளை சரக்குலாம் ஏற்றிடுவோம். அதாவது ஒரு அளவு ஈரப்பதத்தோடு நம்ம தொடைப்போம். லாஸ்ட்டில் அதாவது லாஸ்ட்டில் ஒரு 2-3 முறை தொடையிறப்போ நல்லா ஒட்டை பிழிஞ்சு ஃபுல்லாக அதாவது நீட்டாக தொடையணும். நம்ம வந்து பிட்டு பிட்டாக ஓடக்கூடாது. நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பிட்டு பிட்டாக ஓட்டுவோம். அது வந்து கடைசியிலையும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் ஃபைனல் பண்ணுறப்போ நல்லா மூளை முடுக்கு பூ அதெல்லாம் வந்து நல்லா ஒட்டு பிழிஞ்சு பூவில் அப்ளை பண்ணாக்கா அந்த பிரிஷில் வச்சு பார்த்தீங்களா சராசரியாக வரும், அதெல்லாம் மறைஞ்சிரும். அதுமாதிரி மட்டத்தெல்லாம் ஓட்டுறப்போ நல்லா ஒட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி நம்ம நல்லா ஒட்டு பிழிஞ்சு பாலிஷ்லாம் அப்ளை பண்ணிட்டோம். அப்படி அப்ளை பண்ணாக்கா அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். வெயில் பருவத்தில் வந்து அந்த பாலிஷ்லாம் போடக்கூடாது. அப்படி வெயிலெலாம் போட்டாக்கா வெளுத்துரும், சீக்கிரமாக போயிடும். அதுமாதிரி மழை தண்ணி அதெல்லாம் அது வந்து இதில் படக்கூடாது. அப்படி படிச்சுனா வெளுத்துரும், தண்ணி பட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையே ஆயிரும். அதெல்லாம் படாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், 4-5 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் உள்ளெல்லாம் இருந்தாக்கா. இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.